हलो फ्रेंड्स वेलकम टू शासमियल इन्नैक्कु नम्ब 90s किड्सோட ஒரு ட்ரீம் ஸ்வீட்டே சொல்லலாம் இத நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் முடிஞ்சு வெளியில வரும்போது 50 பைசாக்கு இந்த பால்கோவா விப்பாங்க பெட்டி கடையில எல்லாம் இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரா ஒரு 20 நிமிஷத்துல இந்த பால்கோவா செஞ்சிரலாம் இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்வாங்க ஹால்கோவா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நம்ம ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷாசமேலோட レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணி உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க இப்போ ஹால்கோவா செய்யிறதுக்கு ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்துக்கேங்க அதுல 1/2 கப் அளவு நெய் சேர்த்திருக்கேன் ஸ்டவ் வந்து மிதமான சூட்ல வச்சுக்கங்க இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆவணும் இப்போ நல்ல நெய் வந்து மெல்ட் ஆயிருச்சு இப்போ 1 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்திருக்கேன் இந்த மைதா மாவும் அந்த நெய்ல நல்லா mix பண்ணனும் இது நல்லா நெய்ல ஃப்ரை ஆன ஸ்மெல் நல்லா ஒரு மணம் வரும் அந்த டைம்ல நீங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இத 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வைங்க இது ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிரலாங்க இது செய்யிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த டைம்ல நான் 1 கப் அளவு பவுடர் sugar சேர்த்திருக்கேன் எந்த கப்ல நீங்க மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப் அளவுல பவுடர் sugar-அ சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கங்க mix பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லனா பிளேட்ல இல்ல டிபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதுல நீங்க நெய் இல்லனா எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த ஸ்வீட்ட ஷேப்பா வச்சுக்கங்க 20 நிமிஷம் நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கங்க அப்பதான் சீக்கிரமா இது ஆறி அழகான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும் உங்க வீட்ல ஃபிரிட்ஜ் இல்ல सपोज கரண்ட் இல்லனா நீங்க 2 மணி நேரம் இத வெளியில வச்சிருந்தாலே செட் ஆயிடும் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இத நல்லா கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி இருக்கேன் ஏனா கடைகள்லாம் அப்படி தான் விப்பாங்க ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சுங்க வாயில போட்டு சாப்பிடும்போதே கரஞ்சிரும் 90s கிட்ஸ் எல்லாம் தெரியும் இது அவ்ளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்னு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம ஷாசமேலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்